கார்த்தி ப்ரோ, இப்போ நாலு நாள்ல டான் வசூலே பீட் பண்ணிருச்சா ப்ரோ? எப்படி ப்ரோ நாலு நாள்ல? எப்படி ப்ரோ டானும் நல்லா 100 க்ரோ கிட்ட வசூல் பண்ணிருக்கே ப்ரோ. தமிழ்நாட்டுல இல்ல 100 க்ரோ தமிழ்நாட்டுல. ஓகே ஓகே ஓகே, டோட்டலா தானே இது தமிழ்நாடு கலெக்ஷன் சொல்றேன். ஓகே 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 ப்ரோ, நீ கார் வாங்கி கொடுத்துருக்காரு லோகேஷ் ப்ரோக்கு. ஆமா கார்த்தி ப்ரோ, நேத்து நீங்க சொன்னீங்கல்ல இப்ப ரஜினி சாருக்கு பண்ண கதை தான் அப்படியே விஜய் சாருக்கு பண்ண போறாங்க தலைப்பு சிரிச்சு சொன்னது கன்வா அப்படியா ப்ரோ? ஆமா ஆமா, அந்த ராஜ்கமலுக்கு ரஜினி சார் பண்றதா ஒரு அசைன்மெண்ட் இருந்துச்சுல்ல, அது அந்த மாதிரிதான். ஓகே ஓகே, எப்படி ரஜினி சார் அடுத்து பண்ணுவார்ல? லோகேஷ் கூட பண்ண மாட்டாரா ப்ரோ? தெரியலையே, அவர் நெல்சன் பண்ணும், நெல்சன் முடிச்சுட்டு வரணும். அதுக்குள்ள இவர் கமிட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. இவருக்கு விஜய் இருக்கு, அதுக்கப்புறம் விக்ரம் 3 இருக்கு, அதுக்கப்புறம் தெரியலையே, அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ரஜினி சாருக்கு பண்ணது விஜய்னா கரெக்டா தான் இருக்கும். பாலாஜி சார், நேற்று நீங்க தெலுங்குல பாத்தீங்களா சார் கேசினோல? தமிழா சார்? என்ன சார்? தமிழ் தமிழ். ஓ ஓகே ஓகே, தமிழ் தான் ஓடுது சென்னை சிட்டியில் முக்காவாசி எல்லா தேட்டர்லையும் தமிழ் தான் ஓடுது. ஆல்பர்ட் கேசினோ, அண்ணா, தேவி எல்லாத்துலேயும் தமிழ் சார். வீக் டே நேற்று மண்டே நைட்ஸோ தேவி ஃபுல்லாக ஃபுல்லு சிட்டி பூரா ஃபுல்லாக அப்புறம் பயங்கரமான இதாக ரெஸ்பான்ஸ் ஆட்டிருக்கேன் சார். ஆமாம் ஆமாம், பெரிய ரெஸ்பான்ஸ் தான் போயிட்டு இருக்குல்ல இருக்கு. இன்னி கூட நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போடுறோம். நல்லா தான் போகுது படம், பெரிய விஷயம், நல்ல விஷயம் தானே. போட்டோம் ஒரு 10 நாள் இந்த வீக்கெண்ட் வரைக்கும் அடிச்சு நொறுக்கிடும். இல்லை ரிப்பீட்டட் வாட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, ஒரு வாட்டி பார்க்கறது இல்லை, நிறைய பேர் 2-3 வாட்டிலாம் பார்க்குறாங்களோ சார். இப்போவே ஒருத்தர் சொன்னார்ல, ஒரு பிரதர் சொன்னார்ல, 4 தடவை பார்த்தேன்ட்டு. அது மாதிரி நிறைய பேர் சார், என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் 2-3 வாட்டிலாம் பார்த்தாங்க. நான் ஒரு டைம் தான் பார்த்தேன், பட் ஆனால் உடனே 2வது வாட்டி போனால் ஒரு மாதிரி கொஞ்சம் மொக்க போடுமோன்னு ஒரு டவுட் இருக்கு. ஒரு 1 வீக் விட்டு பார்த்தா கூட ஓகே. ப்ரோ நான் உடனே போனும் ப்ரோ, மொக்க தான் போட்டுச்சு, நான் தூங்கிட்டேன். மேபி நான் ஒரு 2 டேஸ் கழிச்சு போயிருக்கலாம், இப்ப ஃபீல் பண்றேன். இல்ல சலூன் ஓம் கதை வேற சலூன், ஒன்னே உனக்கு மொக்க தான் போறோம். இல்ல ஓம் கதைக்கு வேற சலூன், ஒன்னே கம்பேர் பண்ண முடியாது ப்ரோ. உண்மை என்னன்னா, 3வது வாட்டி நான் வெற்றியில போய் பார்க்கும் போது அந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபஹத்தோட சீன்ஸ், அது ஏற்கனவே தெரிஞ்சது, அது ரிவீல் ஆகுறதுனால அது கொஞ்சம் அது கொஞ்சம் போரிங்கா இல்லை அந்த மாதிரி இருக்கும். ஆனா அது அதுவுமே அந்த எப்போ அந்த கல்யாணம் சீன் வர்றதோ அங்கிருந்து நம்மளுக்கு திருப்பி அந்த இன்டர்வல் பிளாக்குக்காக வெயிட் ஆகும் போது திருப்பி அலர்ட் ஆகிடும். அதுக்கப்புறத்துலேருந்து அதுக்கப்புறம் எங்கேயும் ட்ராப் இருக்காது. அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். நிறைய பேர் இந்த சேதுபதி கேரக்டர் ரொம்ப கம்மி இது ஸ்பேஸ் சொன்னாங்க. நல்லா தான் இருந்தது சேதுபதி, நல்லா தான் இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபர்ஸ்ட் நாள் வந்து அப்படி சொன்னாங்க, பட் ஆனால் ரெண்டு பேருமே சேது அண்ட் ஃபகத் ரெண்டு பேருக்கும் சூப்பர் கேரக்டர். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னா, ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அந்த ஒரு லேடி கேரக்டர், அவங்க ஏஜென்ட்டாக வருவாங்களே, ஏஜென்ட்டாக, ஆமாம் ஏஜென்ட் டீனா இருக்கட்டும், இல்லை சந்தான பாரதியாக இருக்கட்டும், இல்லை ஒவ்வொரு கேரக்டரும் அந்த இவர் டிரைவராக வருவார் அடி லாரன்ஸ், லாரன்ஸ் பேர். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ அது அது கூட ஒரு சீனை இன்ட்ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கு. இல்லை அவர் ஒரு கனெக்ஷன் பண்ணியிருக்காரு, அந்த கைதில் நடக்கிறத ஒரு சின்ன பேரலாக இதில் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை அந்த கேரக்டர்ஸ் வச்சிருக்காரு, அவ்வளோதான். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இறந்துருவார், அவர் அடைக்கலம் உள்ளே இருப்பார். இதில் கைதிக்கு அப்புறம் நடக்கிற மாதிரியா சார், இல்லை கைதிக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியா? இல்லை கைதிக்கு பேரலாக நடக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை கைதி நடக்கிற ஸ்பேஸ்லேயே பேரலாக இது நடக்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை அந்த டேட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அவர் இந்த டேட் போட்டிருக்காங்க கை, அவர் நியூஸ் பேப்பர் கட்டிங் ஒன்று எடுப்பார் ஃபஹத் வந்து அந்த இதை பத்தி பேசும்போது. என்ன டேட் போட்டிருக்காங்கன்ற, எப்போ டே எங்க எப்போ எந்த டைம்ல எந்த இயர்ல நடக்குது கைதி படத்துல சொல்லல,
இல்ல இல்லங்க, கைதிய இப்ப நம்ம கைதியக்கு 3 மாசம் கழிச்சுன்னு சொல்றீங்களே, அதனால சொல்றேன். இல்ல சார், அது அப்படித்தான் வருது பாருங்க. ஏன்னா அன்பு அன்புக்கும் டெல்லிக்கும் பிரச்சனை வருது கைதிக்கு அப்புறம் தானே. அவர் கரெக்டா சொல்றாரு, இது எல்லாம் பண்ணது டெல்லின்னு ஒருத்தன் அவன் உத்தரப்பிரதேசில இருக்கான்ட்டு. இதெல்லாம் வச்சு பார்த்தா கைதிக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தானே இருக்கு இது. நீ வச்சுக்கினு அப்படியே வச்சுக்கலாம். அன்பு கேரக்டர் செத்து பாடி எடுத்துக்கிற மாதிரி எதுவும் காட்ட மாட்டாங்க. அது ஸ்டீஃபனே கவர்மெண்ட் ஆபீஷியலே ரிலீஸ் ஆயிடுறாரு இல்லைங்களா? அவர் ரிலீஸ் ஆயிட்டதானே அவர் வந்துட்டு இந்த கேங் மாஸ்க் கேங் போய் கொல்ல பண்ணது இல்லைங்களா? சோ அடைக்கலமும் ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைங்களா சார்? அப்புறம் அன்புக்கு இந்த தொண்டைக்கு கிட்ட ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கு, கொஞ்சம் டீடைலிங் கொடுத்துருக்காங்க சார். அதுக்காக உங்களை கேக்குறேன். விருமாண்டி விஸ்வரூபம் 1 இது ரெண்டு ரிலீஸ் ஆகும் போதும் நான் தியேட்டர் பக்கம் போனதே இல்ல. இந்த ரெண்டு படத்துக்கும் தியேட்டர்ல எப்படி ப்ரோ ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு? ஏன்னா விஸ்வரூபம் 100 கோடி கலெக்ட் பண்ணிருக்குன்னு பேசிருக்காங்க, நானும் பாத்துருக்கேன். விருமாண்டி ஒரு நல்ல படம்ன்றாங்க, IMDb எல்லாம் நல்ல ரேட்டிங் இருக்கு. ஆனா அது தியேட்டர் வைஸா அது ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா ப்ரோ? இல்ல விருமாண்டி வந்து நானும் போனது இல்லை, எனக்கு தெரியாது. ஓப்பனிங் பெருசா இருந்துச்சுனாங்க, ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். எனக்கு ஞாபகம் இருக்கு, அது தேட்டுக்களால பெருசால ஓடல தமிழ்நாட்டுல. ஏன்னா படமே ரிலீஸ் ஆகல, படமே வந்து 15 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 15-21 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. ஆமா, அப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் இப்போ? இப்போ 26 ப்ரோ. விஸ்வரூபம் 1 அப்படிதான் ஆச்சு. முஸ்லீம் முஸ்லீம் அமைப்புலாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லி இந்த படத்துக்கு தலை விரிச்சிட்டாங்க. மற்ற கண்ட்ரிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதர் ஸ்டேட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் மட்டும் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. 15 நாள் ரிலீஸ் ஆகலை, அப்புறம் 15 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. 15-21 அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்துட்டு இந்தியன் டூரிசம் பண்றதா பேசியிருக்காரு, அது எப்படி ப்ரோ நம்பலாமா? சரி நம்பாதீங்க, விட்டுருங்க. ஏன் அவரே சொல்லிட்டாரு கேக்கக்கூடாது. அவர் சொன்ன வார்த்தை, நான் நேத்து கூட சுபாஷ் கரண்ட் பேசிட்டு இருந்தேன், நேத்து கூட இந்தியன் 2 பத்தி பேசிட்டு இருந்தேன், சீக்கிரமே அந்த படம் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ அவரு அபிஷியலாவே ப்ரொடக்ஷன் கம்பெனி, இப்ப பாருங்க RKF-ஓட டைட்டிலே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஒரு வீடியோல. சிவகார்த்திகன் பேசியிருந்த மாவீரன்ட்டாரு, அப்புறம் இப்ப சக்குன்னு பார்த்தா லைக்காவே நம்மளுக்கு ஒன்னா எதுவும் அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ஆனா இவரு சொல்றாரு இல்லையா, நான் அதனால கேக்குறேன் ப்ரோ. இப்போ லைக்கா வந்து சொன்னா ப்ரொடக்ஷன்ல இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு தப்புன்னு வந்துட்டு மாவீரன் சிவகார்த்திகன் நெக்ஸ்ட் போட மாவீரன்றது வெரி டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்து ஒரு டைட்டலை ரிவீல் பண்றது, அப்புறமேட்டு இந்த ஷூட்டிங் இந்த டைமுக்கு ரிசியூம் ஆகுன்றது, அது இவங்க இவங்களுக்குள்ள சீக்கிரட்டா பேசியிருந்து இவர் ஓப்பனா வெளியே வந்து சொல்றாரு. நான் அதனால கேட்டேன் ப்ரோ. அதனால என்ன பண்ணலாம் சொல்லுங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இது வரைக்கும் இந்தியன் 2 எவ்வளவு ப்ரோ செலவா இருக்கும் ப்ரோ? அதெல்லாம் தெரியல ப்ரோ, அது அவங்களுக்கே தெரியாது. அவங்களே இனி எடுத்த கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. இல்ல இப்ப திருப்பி ஆரம்பிச்சாங்கன்னா ஆல்ரெடியே ஒரு 100 கோடி மாதிரி சொல்லியிருந்தாங்க, அதே ஒரு பட்ஜெட் படம் பட்ஜெட் இருந்துச்சு. ஒரு ப்ரொடியூசர் வருத்தப்படுறான் அந்த பையன், அந்த பையனை கிண்டல் பண்றீங்களா?
இன்னொரு 10 கோடி 20 கோடி செலவு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் மேனாக அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து படிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. யாருமே மேலந்தெல்லாம் குதிக்கல, எல்லாருமே பிஸ்னஸ்ல ஒரு 100 கோடி ரூபாய் நீங்கள் சொல்கிறீங்களே செலவு பண்ணியிருப்பாங்கன்ட்டு அந்த 100 கோடி ரூபா அவங்க திருப்பி எடுக்கணும்ல, அப்படி இல்லைன்னா இப்போ எடுக்காமே விட்டாங்கன்னா அந்த 100 கோடி ரூபாய் நஷ்டம் தானே, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தானே ஆகணும். இப்போ இன்றைக்கி இந்த படம் ஓடினதுனால அட இந்தியன் 2க்கு இன்னொரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகும், சேட்டலைட் டிஜிட்டல் அதெல்லாம் பெரிய லெவலுக்கு போகும், ஸோ தியேட்டர்கள்லாம் பெரிய லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வியாபாரமும் அவங்களுக்கு பெருசாக தானே ஆகும். அதை பண்ணலைன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 100 கோடி ரூபா கூட நஷ்டம் தானே அவங்களுக்கு, அதனால் அவங்க கண்டிப்பாக எடுக்க தான் செய்வாங்க. அதுதான் பலசனகர் இப்போ வந்து அஜித் விஜய் ரசிகர்லாம் கேட்குறாங்க கலெக்ஷனோட, அவங்க மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன ப்ரொடியூசர் பண்ண போறாங்க, தப்பா சொல்லல, அது நீங்களே நீங்களே கிஸ் பண்ணலாம் நான் சொல்றேன், அவ்வளவுதான். நீங்க என்ன கேக்குறதோட உங்ககிட்ட வந்து நாங்க ஏன் கேட்கணும், கெஸ் பண்ண முடியாதுன்னு தானே உங்ககிட்ட கேக்குறோம் சார். அதாவது அவங்களுக்கு பதில் சொல்றத விட இந்த லாஜிக் இருக்கோ அதை நம்ம சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப எப்படி அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா 100 கோடி செலவு பண்ணிருக்கோம், 30 கோடி வெட்டியா இருக்கு, 130 இன்னும் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், 100 கோடி ஆகுதா, ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் சொல்ற நம்பர்ஸ் ஓகே, 230 கோடி ஆனா 230 கோடி பிசினஸ் இருக்கா, இன்னைக்கு 300 கோடி பிசினஸ் பண்ண முடியும் இந்த படத்தை அப்படின்னா லைக்கா துணிஞ்சு பண்ணுவாங்க. இல்ல இல்ல இந்த படத்துக்கு பிசினஸும் வட்டி எல்லாம் சேர்த்தா நான் கம்மியா அதிகமா வருதுன்னா சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் குறைக்க முடியுதா அப்படின்னு சங்கர்ட்ட பேசுவாங்க, அப்புறம் கமல்கிட்ட பேசுவாங்க, வேற ஏதாவது ஆல்டர் பண்ண முடியுதான்னு பாப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் எல்லாம் போகும், போனதுக்கு அப்புறம் சரி ஓகே இதை பண்ணலாம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ இது எல்லா பிசினஸ்லயும் இப்படிதான், எவ்ரி பிசினஸ் இதுதான், அது சினிமான்னு கிடையாது, எல்லா பிசினஸ்லயும் இதுதான்.